வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரை நம்ம வெறும் வயத்துல தினமும் காலையில குடிக்கும் பொழுது என்னென்ன விதமான நோய்களை குணப்படுத்தி என்னென்ன விதமான நோய்களை வராமல் தடுக்கிறோம் வெறும் வயத்துல சீரக வருவது முகம் கூந்தல் அழகுக்கல்லாம் மற்றும் அப்புறம் உடல் ஆரோக்கியத்திற்கான நலம் சேர்க்கும் மேலும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு இயற்கை தீர்வாகவே இந்த வெறும் வயத்துல நீங்க சீரக தண்ணீர் குடிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இருக்கக்கூடிய மேலும் நன்மைகள் என்னென்ன பத்தி தெளிவாக அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவல் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் தண்ணீரில் சிறிது சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு காலையில் வெறும் விதத்தில் குடித்து வர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு மிகவும் நல்லது அஜீரணத்திலிருந்து இது உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வயிற்று வலிக்கும் தீர்வு தரும் இப்போ கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த சீரகத்தை நிற கொஞ்சமாதான் குடிக்கணும் அதுவும் மருத்துவர்களுடைய அறிவுரையின் பேரில் தான் எடுத்துக்கணும் அதிகமாக நீங்க குடிக்கக்கூடாது இது கர்ப்ப காலத்துல உங்களுக்கு செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் கொஞ்சமா எடுத்துக்கோங்க கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகளுடைய செரிமானத்திற்கு தேவையான நொதிகள் எல்லாத்தையுமே இந்த சீரகத்தில தான் தூண்டும் பால் சுரப்பையும் பெண்களுக்கு இது வந்து ஊக்குவிக்கும் செரிமான பிரச்சனைகள் எடுக்கிறதால சீரகத்தனில் குடிக்கிறதால உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் சீரகத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து மலச்சிக்கல் பிரச்சனை இருந்து விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய இம்யூன் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை சீராக பரம்ப பராமரிக்கிறதுக்கு சீரக தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உடலில் நோய் எதிர்ப்பாற்றலை சீரக தண்ணீர் அதிகப்படுத்தும் மேலும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் சீரக தண்ணீர் சுவாச கட்டமைப்புக்கு நன்மை சேர்க்கும் சளியை குணப்படுத்துறதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும் இந்த ஆஸ்துமா அப்புறம் இந்த சுவாச இருந்து நீங்க முழுவதுமாக விடுபடணும்னா சீரக தண்ணீரை எடுத்துக்கலாம் உயர் ரத்த அழுத்தம் அதாவது பிபின்னு சொல்லுவோம் ஹை பிபின்னு சொல்லுவோம் ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்த பிரச்சனையை உருக்கிறவங்க இந்த சீரக தண்ணீரை குடித்து வரும்போது இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் அவங்களுடைய ரத்த அழுத்தத்தை சீராக கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு உதவி உயிர்கரமாக இருக்கும் சீரகத்தில் பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கு இது ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கும் வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் வலு சேர்க்கும் ஸோ அப்போ உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் சீரக தண்ணீர் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய பலவிதமான நோய்களை வந்து நீங்கள் குணப்படுத்திக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் வெளியேறிடுச்சுன்னாவே நமக்கு நோய்கள்லாம் குணமாயிடும் புதுசாக எந்த நோயுமே நமக்கு வந்து வராது நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ அந்த கிருமிகளை வெளியேற்றுவதோட பித்தப்பைக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியது இந்த சீரக தண்ணீர் கல்லீரல் கல்லீரல் வந்து பலம் பெறும் நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கும் போது உடல் ஆரோக்கியத்திற்கு இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இந்த இரும்பு சத்து குறைபாட்டையும் இந்த சீரகத்தண்ணீர் தான் உங்களுக்கு சரி செய்யும் மாதவிடாய் காலத்தில் வலி நிவாரணியாகவும் சீரக தண்ணீர் விளங்குகிறது இந்த சீரக தண்ணீர் உங்களுக்கு சமயத்தில் இந்த சீரக தண்ணீர் நீ அந்த மாதிரி நீங்க இந்த மாதவிடாய் காலத்தில் சீரகத்தண்ணீரை அவங்க எடுத்துக்கொள்ளும் போது வலி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சருமம் பளபளப்புக்கும் சீரகத்தண்ணியாக பயன்படுத்தலாம் இந்த சீரக தண்ணீரை பொட்டாசியம் மட்டுமில்லாமல் கால்சியம் செலினியம் மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்கள்லாம் இருக்குது இது தோலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்க ஃப்ரெஷ்மெண்ட் ஆயிடலாம் சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரித்து உடன் ரத்த குணப்படுத்தும் குணப்படுத்தும்ளி பிரச்சனை நோய் கிருமிகள் அழிச்சு சளி மற்றும் இருமல் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் தொடர்ந்து ஞாபக சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிச்சிக்கலாம் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதால எதையுமே நம்ம கூர்மையான புத்தியோடு அணுகிறது எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் போன்றவை நமக்கு ஏற்படும் நம்மளுடைய மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் சீரக தண்ணீரோட நீங்க மஞ்சள் தூளை கலந்து உங்களுடைய முகத்தை கழுவினீங்க முகம் பளபளப்பாக இருக்கும் சருமம் மென்மையாக இருக்கும் மிருதுவாக இருக்கும் சாஃப்ட் அண்ட் இருக்கலாம் சீரகத்தில் அதாவது இந்த இந்த சீரகத்தண்ணில் சீரகத்தை நீங்கள் போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்து இளமையை உங்களுக்கு தக்க வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கூந்தலை வலுவாக்குவதோடு முடியினுடைய வேர்கள் வளர்வதற்கு உதவும் முடி உறுதலையும் தடுக்கும் அந்த முடிகள் சார்ந்த பிரச்சனைகளையும் நீங்கள் இந்த சீரகத்தண்ணீரை எடுத்துக்கொள்வதன் மூலமாக குணப்படுத்திக்கலாம் வராமல் தரத்துக்கலாம் ஸோ தொடர்ந்து தினமும் கல் வெறும் வயிற்றுல வெறும் சீரகத்தீரை நீங்கள் குடிக்கிறதாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல நோய்களை நீங்கள் முன்னாடியே வராமல் தடுத்துக்கலாம் இருக்கக்கூடிய நோய்களையும் எளிமையான முறையில் நீங்கள் குறைச்சிக்கலாம் ஸோ அந்த அந்த நோயை நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த சீரகத்தினரை எடுத்துக்கோங்க அதில் கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நீங்களும் நல்ல நலமோட வாழ்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே